நல்ல ஜம்முன்னு மணக்க மணக்க நம்மளுடைய பப்பாளிக்காய் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு புதிய சுவையில் வித்தியாசமான முறையில் நம்ம இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது பப்பாளி காய் வச்சு நம்ம இது வரைக்கும் சாம்பார் வச்சுருக்க மாட்டோங்க. இந்த காயை பயன்படுத்தி நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பப்பாளி காய் வச்சு ஒரு சுவையான சாம்பார் வைக்க போகிறோங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நடுத்தரமான பப்பாளி காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து காய் சின்னதாக இருந்தாலுமே இது நல்லா நடுத்தரமாக முத்தின காய்ங்க. ரொம்ப பழுத்த காயாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நடுத்தரமான காயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த காய் வந்துட்டு நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இதில் ஒரு முக்கால் உலக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது வந்து பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதே டைமில் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமானதுங்க. மூடி போட்டேங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பப்பாளி காய் வந்து நம்ம தோல் சீவிக்கலாங்க. காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு திருப்பி ஒரு டைம் கழுவிட்டு நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சு விடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம், அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பேல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி வந்து சேர்த்திக்கலாங்க. விட்டுறலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த காய் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுக்கு காய் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா சரியா இருக்கும். காய் வந்து வேகட்டுங்க. நான் இடையில ஒரு 2-3 டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க. காய் வந்து இப்போ நல்லாவே வெந்துடுச்சுங்க. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்திக்கலாங்க. பருப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுறலாங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க. நம்மளுக்கு இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதி வெந்துருச்சுங்க. நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் இளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கடுகும் வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 1 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம இந்த புளி தண்ணி சேர்த்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. புளி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் எடுத்துடலாங்க. நல்லா ஜம்முன்னு மணக்க மணக்க நம்மளுடைய பப்பாளிக்காய் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க, நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த சாம்பார் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம இஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.